வணக்கம். சின்ன காஞ்சிபுரம் பிஎம்எஸ் அரசு மகளிர் மேல்நிலைப்பள்ளியின் மின் வகுப்பிற்கு வருக வருக என வரவேற்கிறேன். உங்களுடைய ஃபீட்பேக்கை bmscsclasskpm@gmail.com அப்படின்ற மெயில் ஐடிக்கு ஃபார்வர்ட் பண்ணுங்கள். இப்போ பார்க்க போகிற சப்ஜெக்ட் கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் கணினி பயன்பாடுகள், பாடம் 3 இன்ட்ரடக்ஷன் டு டிபிஎம்எஸ் தரவுதள மேலாண்மை அமைப்பு ஒரு அறிமுகம், பாகம் 10. இந்த வீடியோவில் நம்ம என்ன கண்டென்ட் பார்க்க போகிறோம் அப்படின்னா, செலக்ட் கமாண்டினுடைய சின்டாக்ஸ் ஃபார் செலக்ட் கமாண்ட். ஸோ செலக்ட் கமாண்டோடைய சிம்பிளான எக்ஸாம்பிள்ஸ், செலக்ட் கமாண்டில் என்னென்ன செயற்குறிகள், என்னென்ன ஆப்ரேட்டர்ஸ் வந்து நம்ம யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு தெரிஞ்சுக்க போகிறோம். அதுக்கப்புறம் ஆர்டர் பை அப்படின்ற கிளாஸ், ஆர்டர் பை அப்படின்ற பிரிவு, குரூப் பை அப்படின்ற கிளாஸ், குரூப் பை அப்படின்ற பிரிவு. ஸோ இரண்டோ அல்லது அதுக்கு மேற்பட்ட அட்டவணைகள் உள்ள தரவுகளை நம்ம எப்படி ஒன்றா வந்து டிஸ்பிளே பண்ணுறது அப்படின்றத தெரிஞ்சுக்க போகிறோம். 2 or more டேபிள்ஸில் இருக்கக்கூடிய ரெக்கார்ட்ஸை நம்ம எப்படி டிஸ்பிளே பண்ண போகிறோம் அப்படின்றது தெரிஞ்சுக்க போகிறோம். அதுக்கப்புறம் பின்னலான வினவல்கள், நெஸ்டட் பரி, இல்லைன்னா வந்து என்னென்னா துணை வினவல்கள், சப்கொரி, அது என்ன அப்படின்றது தெரிஞ்சுக்க போகிறோம். ஸோ முதல்ல செலக்ட் கமாண்ட். ஸோ செலக்ட் கமாண்ட் வந்து அதனுடைய சின்டாக்ஸ் வந்து நம்ம இப்போ ஸ்க்ரீனில் பார்க்குறோம். அது வந்து என்னென்னா 6 கிளாஸஸை வந்து உள்ளடக்கியது, 6 பிரிவை உள்ளடக்கியது. என்னென்ன அப்படின்னா, செலக்ட் அப்படின்றது ஒன்று, ஃப்ரம் அப்படின்றது ஒன்று, வேர், குரூப் பை, ஹேவிங், ஆர்டர் பை. இதில் வந்து என்னென்னா, கண்டிப்பாக செலக்டு ஃப்ரம் அப்படின்ற அந்த ரெண்டு பகுதியை வந்து நம்ம கண்டிப்பாக செலக்ட் கட்டளை பயன்படுத்தும் போது நம்ம சொல்லியே ஆகணும். ஸோ செலக்ட் அப்படின் போது பக்கத்தில் என்ன கொடுப்போம் அப்படின்னா, எந்த புலங்களுடைய பெயர்கள் நம்ம ஸ்க்ரீனில் தெரியணுமோ அந்த புலத்தினுடைய பெயர் நம்ம வந்து குறிப்பிடணும். அதாவது பண்புகளை வந்து நம்ம குறிப்பிடணும், ஆட்ரிபியூட்ஸை ரெப்ரசென்ட் பண்ணணும். ஃப்ரம் அப்படின்றது எந்த அட்டவணையில் இருக்கக்கூடிய பதிவுகளை நம்ம டிஸ்பிளே பண்ண போகிறோமோ அந்த அட்டவணையினுடைய பெயரை வந்து நம்ம வந்து குறிப்பிடணும். அதுக்கப்புறம் வேர், நம்ம நிபந்தனையினுடைய அடிப்படையில் நம்ம வந்து என்னென்னா பதிவுகளை வந்து தேர்ந்தெடுத்து காண்பிக்கணும் அப்படின்னா அதுக்கு வேர் அப்படின்ற கிளாஸை வந்து நம்ம வந்து பயன்படுத்தணும். குரூப் பை அப்படின்ற அந்த கிளாஸ் நம்ம எப்போ பயன்படுத்தணும் அப்படின்னா, ஒரே மாதிரியான புல மதிப்புகள் கொண்ட பதிவுகளை வந்து என்னென்னா குரூப் பண்ணி, சரிங்களா, குழுவாக்கம் செய்யப்பட்டு நம்ம வந்து ஸ்க்ரீனில் டிஸ்பிளே பண்ணணும்னா அப்போ நம்ம குரூப் பை அப்படின்ற அந்த கிளாஸை வந்து பயன்படுத்தணும், அந்த பிரிவை வந்து பயன்படுத்தணும். ஸோ இப்போது ப்ரேயரில் அசம்பிளி வந்து நடக்குது அப்படின்னும் போது அப்போ வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, உங்களுக்கு வந்து ஸ்டூடெண்ட்ஸ் வந்து கிளாஸ் வைஸாக நிற்பாங்க. ஸோ 12th, அதுக்கப்புறம் 11th, 10th, ஸோ அந்த மாதிரி ஸ்டாண்டர்ட் வைஸாக வந்து நிற்பாங்க. அது வந்து குரூப் பண்ணி நிற்கிறாங்க அப்படின்னு அர்த்தம். ஸோ குரூப் வைஸாக நிற்கிறாங்க. ஸோ அது மாதிரி பதிவுகளை வந்து குரூப் பண்ணி டிஸ்பிளே பண்ணுறதுக்கு குரூப் பை அப்படின்ற அந்த பிரிவை வந்து பயன்படும். ஹேவிங், நம்ம அதை மாதிரி குரூப் பண்ணி சொல்லும்போது அப்போ எந்த நிபந்தனைகள் நம்ம வந்து அடிப்படையில் நம்ம வந்து கொடுக்கணும் அப்படின்றது. ஸோ முதல்ல இருக்கிற வேர் அப்படின்றது என்ன அப்படின்னா அட்டவணையோடைய நிபந்தனை, ஹேவிங் அப்படின்றது என்னென்னா அந்த குரூப் பண்ணுறதுக்குண்டான நிபந்தனை என்னவோ அப்படின்னு கொடுக்கணும். அதுக்கப்புறம் ஆர்டர் பை, ஸோ பதிவுகளை வந்து எந்த வரிசை பிரகாரம் நம்ம வந்து டிஸ்பிளே பண்ணணும் அப்படின்றதுக்கு ஆர்டர் பை அப்படின்ற கிளாஸ் வந்து நம்ம வந்து யூஸ் பண்ணணும். ஸோ இந்த செலக்ட் கட்டளையில் கண்டிப்பாக செலக்ட் ஃப்ரம் அப்படின்றது கண்டிப்பாக நம்ம வந்து கொடுத்தே ஆகணும். அது வந்து கண்டிப்பாக வழங்க வேண்டிய பிரிவு, மெடன்டரி கிளாஸ் அதெல்லாம். ஸோ அதுக்குண்டான எடுத்துக்காட்டு இப்போ ஸ்க்ரீனில் நம்ம 4 எக்ஸாம்பிள் பார்க்குறோம். ஸோ முதல் எக்ஸாம்பிள், செலக்ட் ஸ்டார் ஃப்ரம் ஸ்டூடெண்ட். ஸோ செலக்ட் ஃப்ரம் அப்படின்றது கீவேர்டு, ஸ்டூடெண்ட் அப்படின்றது அட்டவணையினுடைய பெயர். ஸோ ஸ்டூடெண்ட் அப்படின்ற அட்டவணையில் இருக்கக்கூடிய எல்லா பதிவுகளையும் நம்ம ஸ்க்ரீனில் காமி அப்படின்னு சொல்கிறதுக்கு செலக்ட் ஸ்டார் ஃப்ரம் ஸ்டூடெண்ட் அப்படின்னு கொடுக்கணும். ஸோ செலக்ட் டிஸ்டிங்க்ட் நேம் ஃப்ரம் ஸ்டூடெண்ட். இங்கே செலக்ட் அப்படின்றது கீவேர்ட், ஃப்ரம் அப்படின்றது கீவேர்ட், டிஸ்டிங்க்ட் அப்படின்றது கீவேர்ட், நேம் அப்படின்றது என்னென்னா ஒரு புலத்தினுடைய பெயர். ஸ்டூடெண்ட் அப்படின்ற அட்டவணையில் இருக்கக்கூடிய நேம் அப்படின்ற புலத்தினுள்ள தனித்தன்மையோடு இருக்கக்கூடிய மதிப்புகளை மட்டும் ஸ்க்ரீனில் நமக்கு டிஸ்பிளே பண்ணுறதுக்கு இந்த கட்டளை, செலக்ட் டிஸ்டிங்க்ட் நேம் ஃப்ரம் ஸ்டூடெண்ட். ஸ்டூடெண்ட் அப்படின்ற அட்டவணையில் நேம் அப்படின்ற புலங்கள் வந்து ஒரே பெயர் கொண்ட மாணவர்கள் நிறைய பேர் கூட இருக்கலாம் ஒரு டேபிளில். ஸோ அது மாதிரி இருந்தால் அவங்களுடைய டிஸ்டிங்க்டான வேல்யூ, தனித்தன்மையோடு இருக்கக்கூடிய மதிப்புகள், அதாவது ஒரு தடவை நிறைய 4 தடவை ஒரு நேம் இருக்குன்னா அதில் ஒரு நேம் தான் டிஸ்பிளே பண்ணும். ஸோ டிஸ்டிங்க்டான நேமை வந்து டிஸ்பிளே பண்ணுறதுக்கு இந்த கட்டளை வந்து பயன்படும், செலக்ட் நேம் ஃப்ரம் ஸ்டூடெண்ட். ஸோ ஸ்டூடெண்ட் அப்படின்ற அட்டவணையில் இருக்கக்கூடிய நேம் அப்படின்ற புலத்தினுடைய எல்லா மதிப்புகளையும் டிஸ்பிளே பண்ணும், செலக்ட் ஸ்டார் ஃப்ரம் ஸ்டூடெண்ட் அப்படின்னு முதல் கட்டளையை பாருங்கள். ஸோ ஸ்டூடெண்ட் அப்படின்ற அந்த டேபிளில் இருக்கக்கூடிய எல்லா புலங்கள் எல்லா பதிவுகளையும் டிஸ்பிளே பண்ணும். ஸோ செலக்ட் நேம் ஃப்ரம் ஸ்டூடெண்ட் அப்படின்னு 3வது எடுத்துக்காட்டு என்ன அப்படின்னா, ஸ்டூடெண்ட் அப்படின்ற அட்டவணையில் இருக்கக்கூடிய எல்லா பதிவுகளையும் இருக்கக்கூடிய நேம் அப்படின்ற புலம் மட்டும் நமக்கு வந்து ஸ்க்ரீனில் டிஸ்பிளே பண்ணும். ஸோ செலக்ட் நேம் கமா ஏஜ் ஃப்ரம் ஸ்டூடெண்ட் அப்படின்னு கொடுத்தா எப்படி ஆகும் அப்படின்னா, ஸ்டூடெண்ட் அப்படின்ற அட்டவணையில் எல்லா பதிவுகளையும் சார்ந்த, சரிங்களா, நேம் ஏஜ் அப்படின்ற புலங்களுடைய மதிப்புகள் மட்டும் நமக்கு வந்து ஸ்க்ரீனில் டிஸ்பிளே பண்ணும். ஸோ எல்லா ரோவுடைய நேமோடைய ஏஜோடைய வேல்யூஸ் மட்டும் நமக்கு அந்த ஃபீல்டோடைய வேல்யூ மட்டும் நமக்கு ஸ்க்ரீனில் டிஸ்பிளே பண்ணும்.
ஸோ இப்போ வந்து என்னென்னா செலக்ட் கமாண்டில் நம்ம என்னென்ன ஆப்ரேட்டர்ஸ் வந்து அந்த கண்டிஷன்ஸில் பயன்படுத்துவாங்க, வேர் அப்படின்ற பிரிவாக இருக்கலாம், இல்லைன்னா ஹேவிங், சரிங்களா? ஸோ அந்த ரெண்டு பிரிவுகளில் என்ன மாதிரியான ஆப்ரேட்டர்ஸ் பயன்படுத்துவாங்க அப்படின்னா, மேத்தமெட்டிக்கல் ஆப்ரேட்டர்ஸ் என்னென்ன எஸ்கேலில் சப்போர்ட் பண்ணும் அப்படின்னா, ப்ளஸ்ஸு, மைனஸு, ஸ்டாரு, ஸ்லாஷு, மாடுலஸ் டிவிஷன். கம்பேரிசன் ஆப்ரேட்டர், ஒப்பீடு செயற்குறிகள் என்னென்ன இருக்குன்னா, ஈக்குவல் டு, நாட் ஈக்குவல் டு, லெஸ் தேன், கிரேட்டர் தேன், நாட் ஈக்குவல் டு இப்படியும் சொல்லலாம், லெஸ் தேன் கிரேட்டர் தேன் சிம்பிள் வந்து நேருக்கு நேராக போட்டுடலாம், இல்லைனா ஒரு ஆச்சரியக்குறி ஈக்குவல் டு சிம்பிள், சரிங்களா? எக்ஸ்க்ளமேஷன் சிம்பிள், ஒரு சிம்பிள் ஈக்குவல் டு சிம்பிள் இப்படியும் சொல்லலாம். ஸோ நாட் ஈக்குவல் டு இப்படியும் ரெப்ரசென்ட் பண்ணலாம், அல்லது இப்படியும் ரெப்ரசென்ட் பண்ணலாம். கிரேட்டர் தேன் ஆர் ஈக்குவல் டு, லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு அதை சொல்லலாம். அது இல்லாமல் லாஜிக்கல் ஆப்ரேட்டரும் இருக்குது, அண்டு, எனி, பிட்வீன், எக்ஸிஸ்ட், இன்ன, லைக், நாட், ஆர், யூனிக் அப்படின்றது, சரிங்களா? அதுக்கடுத்ததாக வந்து என்னென்னா, அந்த ஆப்ரேட்டர்களை பயன்படுத்தி, செயற்குறிகளை பயன்படுத்தி செலக்ட் கட்டளை சிம்பிளாக நம்ம எப்படி பயன்படுத்தணும் அப்படின்றது, சரிங்களா? ஒரு ஐந்து எக்ஸாம்பிள் நம்ம வந்து பார்க்குறோம். செலக்ட் நேம் ஃப்ரம் ஸ்டூடெண்ட், ஸ்டூடெண்ட் அப்படின்ற அட்டவணையில் நேம் அப்படின்ற புலத்தினுடைய மதிப்பு, அந்த ஃபீல்டோடைய வேல்யூ மட்டும் நம்ம டிஸ்பிளே பண்ண போகிறோம். இங்கே கண்டிஷன் வந்து எல்லாமே நம்ம வேர் கிளாஸ் யூஸ் பண்ணியிருக்கோம், வேர், 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 இந்த அஞ்சு எக்ஸாம்பிள்லையும், சரிங்களா? என்ன முதல் எக்ஸாம்பிள்னா குரூப் இன், சரிங்களா? குரூப்போடைய மதிப்பு, குரூப் அப்படின்ற அந்த காலமில் அந்த ஃபீல்டில் வரக்கூடிய மதிப்பு 102 அல்லது 302 அல்லது 402 அல்லது 462. ஸோ 102 இல்லைனா 302 இல்லைனா 402 இல்லைனா 462, அந்த வேல்யூவை இருக்கக்கூடிய ரெக்கார்ட்ஸை மட்டும் எடுத்து அதில் இருக்கிற நேமை மட்டும் நமக்கு டிஸ்பிளே பண்ணும். செலக்ட் நேம் ஃப்ரம் ஸ்டூடெண்ட், ஸ்டூடெண்ட் அப்படின்ற அட்டவணையில் நேமோடைய வேல்யூலாம் டிஸ்பிளே பண்ணு. கண்டிஷன் என்ன கொடுத்துருக்கோம், அந்த கேண்டிடேட்டு 102 இல்லை 302 இல்லை 402 இல்லை 462 அப்படின்ற குரூப்பில் இருக்கக்கூடிய மாணவராக இருக்கணும். அந்த இந்த நிபந்தனையை சாட்டிஸ்ஃபை பண்ணுற ரெக்கார்டை மட்டும் அதை டிஸ்பிளே பண்ணும். செலக்ட் நேம் ஃப்ரம் ஸ்டூடெண்ட் வேர் குரூப் நாட் இன், நாட் இன் தான் மேனஸ் உள்ள கண்டிஷனுக்கு அப்படியே ஆப்போசிட், அதாவது 102, 302, 402, 462 குரூப்பில் இல்லாத மாணவர்கள்லாம் வந்து என்னென்னா, அந்த ஸ்டூடெண்ட் அப்படின்ற அட்டவணையில் இருக்காங்கன்னா அவங்களோட நேம் எல்லாம் டிஸ்பிளே பண்ணும். அதுபோல் செலக்ட் நேம் ஃப்ரம் ஸ்டூடெண்ட் அப்படின்னு கொடுத்துருக்கேன், நேமை டிஸ்பிளே பண்ணு. எப்படி, ரிமார்க் வந்து நாட் ஈக்குவல் டு நல், ரிமார்க்கோடைய மதிப்பை வந்து ஏதாவது ஃபில் ஆகிருக்கிற மதிப்பை மட்டும் நமக்கு வந்து என்னென்னா டிஸ்பிளே பண்ணு. ஸோ ரிமார்க் நாட் ஈக்குவல் டு நல், ரிமார்க் வந்து காலியாக இருக்கக்கூடாது. ஸோ ரிமார்க் ஃபில் ஆகிருக்கிற பதிவுகளில் பெயர் என்ன இருக்கோ அந்த பெயரை மட்டும் டிஸ்பிளே பண்ணு. ஸோ அதுபோல் செலக்ட் நேம் ஃப்ரம் ஸ்டூடெண்ட் வேர் ரிமார்க் இஸ் நாட் நல். ஸோ இந்த மூன்றாவது எக்ஸாம்பிளும் நாலாவது எக்ஸாம்பிளும் டிட்டோ, ரெண்டும் சேம். இங்கே வந்து என்னென்னா, அந்த நாட் ஈக்குவல் டு அப்படின்றது கம்பேரிசன் ஆப்ரேட்டர் பயன்படுத்தியிருக்கோம், ஒப்பீடு செயற்குறி பயன்படுத்தியிருக்கோம். கீழே வந்து என்னென்னா இஸ் நாட் அப்படின்னு கொடுத்துருக்கோம். இது வந்து என்னென்னா அந்த லாஜிக்கல் ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணியிருக்கோம், ரெண்டும் ஒன்று தான். ஸோ ரிமார்க்கோட வேல்யூ ஃபில் ஆகிருக்கிற மதிப்பில் எந்த பதிவுகள் இருக்கோ அதில் இருக்கக்கூடிய நேமை மட்டும் நம்ம டிஸ்பிளே பண்ண போகிறோம். செலக்ட் நேம் ஃப்ரம் ஸ்டூடெண்ட் வேர் ரிமார்க் இஸ் நல், ரிமார்க் வந்து காலியாக இருக்கிறது, ரிமார்க் வந்து நம்ம டைப் நம்ம சேவ் பண்ணாமல் இருக்கக்கூடிய பதிவுகள் மட்டும் என்னென்னா அதில் வந்து நேம் என்னவோ அந்த நேமெல்லாம் டிஸ்பிளே பண்ணு அப்படின்னு நான் வந்து சொல்கிறேன். அதுக்கப்புறம் என்னென்னா, ஆர்டர் பை அப்படின்ற கிளாஸை எப்படி பயன்படுத்துறது, நம்ம வந்து அட்டவணையில் இருக்கக்கூடிய பதிவுகளை எப்படி நம்ம வரிசைப்படுத்தி டிஸ்பிளே பண்ணுறது அப்படின்றது அடுத்தது. செலக்ட் நேம் ஃப்ரம் ஸ்டூடெண்ட் ஆர்டர் பை நேம் அசெண்டிங் ஏஎஸ்சி அப்படின்னா அசெண்டிங் ஆர்டரை ரெப்ரசென்ட் பண்ணுறதுக்கு, டிஇஎஸ்சி அப்படின்னா டிசெண்டிங் ஆர்டரில் வந்து இறங்கு வரிசையை ரெப்ரசென்ட் பண்ணுறதுக்கு. ஸோ ஒரு ஸ்டூடெண்ட் அப்படின்ற அட்டவணையில் பெயர்கள்லாம் வந்து என்னென்னா நமக்கு அசெண்டிங் ஆர்டரில் டிஸ்பிளே பண்ணுறதுக்கு இந்த செலக்ட் நேம் ஃப்ரம் ஸ்டூடெண்ட் ஆர்டர் பை நேம் அசெண்டிங் அப்படின்னு கொடுத்துருக்கேன். இந்த ஏஎஸ்சி அப்படின்ற அந்த கீவேர்டை வந்து நான் வந்து பயன்படுத்தலைனாலும் நம்ம அந்த ஆர்டர் பை கிளாஸ் பக்கத்தில் சொல்லப்பட்டுள்ள புலம் வந்து என்னென்னா அசெண்டிங் ஆர்டரில் தான் நமக்கு டிஸ்பிளே பண்ணும். ஸோ முதல் எக்ஸாம்பிள், ரெண்டாவது எக்ஸாம்பிள் ரெண்டுமே வந்து என்னென்னா சமம் தான், ரெண்டுமே சேம் தான். செலக்ட் நேம் ஃப்ரம் ஸ்டூடெண்ட், ஸ்டூடெண்ட்டில் இருக்கிற நேம் எல்லாம் டிஸ்பிளே பண்ணு. எப்படி நான் வரிசைப்படுத்தணும் ஆர்டர் பை, எதை வச்சு வரிசைப்படுத்தணும், நேம். நான் வந்து என்னென்னா அசெண்டிங் ஆர்டரா டிசெண்டிங் ஆர்டரான்னு சொல்லலை இந்த ரெண்டாவது எக்ஸாம்பிள். அப்போ எப்படி எடுத்துக்கும் அப்படின்னா எஸ்கியூஎல் ஆட்டோமேட்டிக்காகவே அசெண்டிங் ஆர்டரை வச்சு டிஸ்பிளே பண்ணிக்கும். மூன்றாவது எடுத்துக்காட்டு, செலக்ட் நேம் ஃப்ரம் ஸ்டூடெண்ட் ஆர்டர் பை நேம் டிசெண்டிங் டிஇஎஸ்சி அப்படின்னு கொடுத்துருக்கேன். அப்போது உங்களுக்கு பெயரினுடைய அடிப்படையில் கீழிறங்கு வரிசையில், சரிங்களா, டிக்ரீஸிங் ஆர்டரில் நமக்கு வந்து என்ன அப்படின்னா அந்த ஸ்டூடெண்ட்டுடைய நேம் எல்லாம் டிஸ்பிளே பண்ணும். செலக்ட் இந்த ஆர்டர் பை கிளாஸில் ஒன்றுக்கு மேற்பட்ட புலங்களினுடைய அடிப்படையில் நம்ம வந்து வரிசைப்படுத்திக்கலாம். மோர் தேன் ஒன் ஃபீல்ஸை கொண்டு நம்ம வந்து என்னென்னா மல்டிபிள் சார்ட்டிங்கும் நம்மளால் செய்ய முடியும். ஸோ செலக்ட் நேம் ஃப்ரம் ஸ்டூடெண்ட் ஆர்டர் பை நேம் டோட்டல், அந்த ரெண்டு மதிப்பை அடிப்படையாக கொண்டு நான் வந்து வரிசைப்படுத்துகிறேன். ஸோ முதல்ல பெயரை வச்சு ஸ்டார்ட் பண்ணோம், பெயர்கள்லாம் ஒன்றாக இருந்தால் அப்போ அந்த மாணவர்களுடைய டோட்டலோடைய அடிப்படையில் வரிசைப்படுத்தும். ஸோ நேம் எந்த ஆர்டரில் வரிசைப்படுத்தணும் கொடுத்துருக்கனா அசெண்டிங் ஆர்டர், டோட்டல் எந்த ஆர்டரில் வரிசைப்படுத்தணும் கொடுத்துருக்கனா டிசெண்டிங் ஆர்டரில் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கேன். அதுபோல் என்னென்னா குரூப் பை அப்படின்ற கிளாஸ், ஒரே மதிப்புகள் கொண்ட
மதிப்பினுடைய அடிப்படையில் பதிவுகளை எப்படி நம்ம வந்து டிஸ்பிளே பண்ணுறது அப்படின்றது குரூப் பை அப்படின்ற கிளாஸ் வந்து பயன்படும். ஒரே மாதிரியான தரவுகளை ஒரு மதிப்பின் அடிப்படையில் தேர்வு செய்து காண்பிக்க குரூப் பை அப்படின்ற கிளாஸ் வந்து நமக்கு வந்து பயன்படும். ஸோ எக்ஸாம்பிள், முதல் எக்ஸாம்பிள், செலக்ட் நேம் கமா சம் ஆஃப் மார்க். இங்கே வந்து சம் ஆஃப் மார்க் அப்படின்னு கொடுத்துருக்கேன். சம் அப்படின்றது ஒரு அக்ரிகேட் ஃபங்க்ஷன். அதுபோல் ஏவிஜி அப்படின்றது ஒரு அக்ரிகேட் ஃபங்க்ஷன். ரெண்டாவது எடுத்துக்காட்டிலையும் கொடுத்துருக்கேன். அதை பற்றி நம்ம அந்த அடுத்த ப்ராக்டிக்கல் பார்ட்டில் நம்ம பார்த்துக்கலாம். செலக்ட் நேம் கமா சம் ஆஃப் மார்க். நேம் மார்க்கோடைய டோட்டலை நம்ம வந்து டிஸ்பிளே பண்ண போகிறோம். எந்த அட்டவணையிலேருந்து? ஃப்ரம் மார்க்ஸ் அப்படின்ற அட்டவணையிலேருந்து. மார்க்ஸ் அப்படின்ற அட்டவணையில் இருக்கக்கூடிய நேம், அவங்க எடுத்த மார்க்கோடைய டோட்டலை நான் வந்து டிஸ்பிளே பண்ணுவேன். எப்படி நான் குரூப் பண்ணுறேன் அப்படின்னா, ரெஜிஸ்டர் நம்பர் வைஸாக குரூப் பண்ண போகிறேன். இப்போ நான் வந்து ஒரு மாணவருடைய அட்டவணையில் நான் வந்து பெயர், அவங்க என்ன மதிப்பெண் எடுத்திருக்காங்க, என்ன சப்ஜெக்ட்டு, என்ன ரெஜிஸ்டர் நம்பர் நான் கொடுத்துருக்கேன்னா, ரெஜிஸ்டர் நம்பர் வைஸாக நான் வந்து என்னென்னா குரூப் பண்ணி அதனுடைய டோட்டல் மார்க்கை கண்டுபிடிச்சி டிஸ்பிளே பண்ண போகிறேன். பெயரையும் டிஸ்பிளே பண்ண போகிறேன், அந்த டோட்டல் மார்க்கையும் நான் வந்து டிஸ்பிளே பண்ண போகிறேன். செலக்ட், ரெண்டாவது எக்ஸாம்பிள், செலக்ட் ரெஜிஸ்டர் நம்பர் கமா நேம் கமா ஆவரேஜ் ஆஃப் மார்க். ஸோ ஒரே பதிவன் கொண்ட மாணவர்களுடைய அந்த பதிவன், அந்த பெயர், அவங்க எடுத்த மார்க்குடைய சராசரி என்ன அப்படின்றது நான் வந்து மார்க் அப்படின்ற அட்டவணையிலேருந்து டிஸ்பிளே பண்ண போகிறேன். அதுக்கு தான் நான் வந்து குரூப் பை ரெஜிஸ்டர் நம்பர் கொடுத்துருக்கேன். இந்த ரெஜிஸ்டர் நம்பரை குரூப் பண்ணும்போது ஒரு நிபந்தனை வந்து என்னென்னா, அந்த குரூப் பை கிளாஸ்க்கு நான் அட்டாச்மெண்ட்டாக கொடுக்குறேன். ஹேவிங் ரெஜிஸ்டர் நம்பர் கிரேட் தென் 103. ரெஜிஸ்டர் நம்பருடைய மதிப்பு 103க்கு மேலே இருக்கக்கூடிய பதிவுகள் எல்லாத்தையும் அப்படின்னு நான் சொல்கிறேன். ஸோ ஒருவேளை இந்த ஹேவிங் அப்படின்ற கிளாஸ் நான் கொடுக்கல அப்படின்னா, சரிங்களா, எல்லா பதிவெண்கள் கொண்ட மாணவர்களுடைய பெயர்களும் அவருக்கு எடுத்த சராசரியும் வந்து என்ன, அவங்க எடுத்த ஆவரேஜையும் என்ன அப்படின்னு அது வந்து டிஸ்பிளே பண்ணும். ஸோ ஹேவிங் அப்படின்ற கிளாஸ் வந்து என்னென்னா, கண்டிப்பாக குரூப் பை அப்படின்ற கிளாஸ்க்கு அப்புறம் நம்ம கொடுக்கணும். ஆர்டர் பை அப்படின்ற கிளாஸ் நம்ம யூஸ் பண்ணுறோன்னா அதுக்கு முன்னாடி கொடுக்கணும். ஸோ அப்போது அந்த சின்டாக்ஸை நம்ம பார்த்தோம்னாவே வந்து பார்த்திங்கன்னா, செலக்டில் நம்ம அந்த சின்டாக்ஸ் யூஸ் பண்ணும்போதே நம்ம சொல்லியிருப்போம். ஸோ இப்போ ஹேவிங் அப்படின்றது எங்கே வந்திருக்கு அப்படின்னா, சரிங்களா, குரூப் பை அப்படின்ற கிளாஸ்க்கு அடுத்ததாக, ஆர்டர் பை அப்படின்ற கிளாஸ்க்கு முன்னதாக கொடுக்கணும். ஸோ அந்த ஆர்டரை வந்து நம்ம மாற்றி நம்ம கொடுத்தோம் அப்படின்னா, ஸோ அது வந்து எரர். அந்த சின்டாக்ஸை மீறி நம்ம யூஸ் பண்ணும்போது என்னென்னா அது வந்து எரர். ஸோ ஹேவிங் அப்படின்ற கிளாஸ் யூஸ் பண்ணும்போது என்னென்னா, அந்த அக்ரிகேட் ஃபங்க்ஷன்ஸ் எல்லாம் நம்ம பயன்படுத்தணும். அக்ரிகேட் ஃபங்க்ஷன்ஸ் அப்படின்னா சம்மு, ஆவரேஜ், மினிமம், மேக்ஸிமம், அதெல்லாம்ன்றதெல்லாம் அக்ரிகேட் ஃபங்க்ஷன். ஸோ அதெல்லாம் வந்து என்னென்னா, நம்ம இப்போ அந்த இப்போ உங்களுடைய டெக்ஸ்ட் புக்குக்கு அப்பாற்பட்ட ஃபங்க்ஷன்ஸ். அதெல்லாம் நீங்கள் வந்து என்னென்னா ஹையர் ஸ்டடீஸில் நீங்கள் தெரிஞ்சுப்பீங்க. அதுக்கடுத்த ஹிண்ட் என்ன அப்படின்னா, ஸோ ஹேவிங் அப்படின்ற கிளாஸ் வந்து என்னென்னா, வேர் வர வேண்டிய இடத்துல பயன்படுத்தக்கூடாது. நான் செலக்ட் ஸ்டார் ஃப்ரம் ஸ்டூடெண்ட் வேர் ஏஜ் கிரேட்டர் தென் 17 நம்ம வழக்கமாக நம்ம வந்து கொடுக்கணும். அப்போ அப்படி கொடுத்தா தான் அது கரெக்ட். ஸோ வேர் வர வேண்டிய இடத்துல ஹேவிங் அப்படின்னு வந்து கொடுத்தேன்னா தப்பு. ஹேவிங் அப்படின்றதும் கண்டிஷன் கொடுக்குறதான், வேர் அப்படின்றதும் கண்டிஷன் கொடுக்குறதான். ஆனால் ஹேவிங் அப்படின்றது குரூப் பை அப்படின்ற வார்த்தைக்கு அப்புறம் கொடுக்கணும். ஃப்ரம் அப்படின்ற வேர்டுக்கு, அந்த கீவேர்டுக்கு அப்புறம் நான் வந்து கொடுக்கக்கூடாது. ஸோ அது மாதிரி கொடுத்தா அது வந்து எரர். ஸோ ரெண்டு டேபிளில் இருக்கக்கூடிய பதிவுகளை நான் வந்து எப்படின்னா, நான் ஒன்றிணைத்து டிஸ்பிளே பண்ணணும் அப்படின்றது அடுத்தது. ஸோ அது இந்த எக்ஸாம்பிளை தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி என்ன அப்படின்னா, ஸோ மார்க் அப்படின்னு ஒரு அட்டவணை, அட்டெண்டன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டாவது அட்டவணை இருக்குது. மார்க் அப்படின்ற அட்டவணையில் ரெஜிஸ்டர் நம்பர் இருக்குது, நேம் இருக்குது, மார்க் அப்படின்ற புலத்தினுடைய பெயர் இருக்குது, சப்ஜெக்ட் அப்படின்ற அந்த புலத்தினுடைய பெயர் இருக்குது. ஸோ மார்க்கு அந்த அப்படின்ற அந்த டேபிளில் ரெஜிஸ்டர் நம்பர், நேமு, மார்க்கு, சப்ஜெக்ட் அப்படின்ற அந்த ஃபீல்ட் நேம்லாம் இருக்குது. அதே போல் அட்டெண்டன்ஸ் அப்படின்ற டேபிள்லையும் ரெஜிஸ்டர் நம்பர், பிளேஸ் அப்படின்ற அந்த புலத்தினுடைய பெயர்கள்லாம் இருக்குது. ரெஜிஸ்டர் நம்பர், பிளேஸ் அப்படின்ற ஃபீல்ட் நேம் இருக்குது. ஸோ இப்போ செலக்ட் கட்டளையை வந்து நான் பயன்படுத்துகிறேன். ஸோ இந்த செலக்ட் கட்டைக்கு அப்புறம் நம்ம முதல்ல எந்த அட்டவணை அப்படின்றத இந்த பகுதி பாருங்கள், ஃப்ரம் அப்படின்ற அந்த பார்ட்டை பாருங்கள், ரெண்டாவது பகுதியாக. ஸோ ஃப்ரம் எந்த அட்டவணையிலேருந்து நம்ம எடுக்க போகிறோம், மார்க் அப்படின்ற அட்டவணை, அதுக்கப்புறம் அட்டெண்டன்ஸ் அப்படின்ற ரெண்டாவது அட்டவணை. ஸோ ஒன்றுக்கு மேற்பட்ட அட்டவணைகள்லேருந்து நம்ம வந்து என்னென்னா செலக்ட் பண்ணி தகவலை டிஸ்பிளே பண்ண போகிறோம் அப்படின்னா, ஸோ அப்போது அந்த முதல் அட்டவணை கமா ரெண்டாவது அட்டவணை அப்படின்னு கொடுக்கணும். ஸோ மார்க் பக்கத்தில் நான் ரெட் கலரில் ஏ அப்படின்னு கொடுத்துருக்கேன். அதுக்கப்புறம் அட்டெண்டன்ஸ்க்கு பக்கத்தில் நான் வந்து பி அப்படின்னு கொடுத்துருக்கேன். அது எதுக்குன்னா, ஸோ அந்த மார்க்குக்கு, மார்க் அப்படின்ற அந்த அட்டவணைக்கு நான் வந்து 100 பேர் வந்து நான் கொடுக்குறேன், அலைஸ் நேம். ஸோ இன்னொரு நேம் வந்து கொடுக்குறேன், அது வந்து ஸோ அடையாளப்படுத்துறதுக்கு, சிம்பிளாக பயன்படுத்தணுன்றதுக்காக ஏ அப்படின்னு கொடுக்குறேன். அது மாதிரி ரெண்டாவது அட்டவணைக்கு நான் சிம்பிளாக யூஸ் பண்ணணுன்றதுக்காக நான் வந்து பி அப்படின்னு கொடுக்குறேன். ஸோ இப்போ மேலே செலக்ட் அப்படின்ற கீவேர்டு பக்கத்தில் பாருங்கள், ஏ டாட் ரிஜிஸ்டர் நம்பர். அதாவது என்னென்னா, ஏ அப்படின்ற அட்டவணையில் இருக்கக்கூடிய ரிஜிஸ்டர் நம்பர். நான் ஏன் இங்கே வந்து ஏ டாட் ரிஜிஸ்டர் நம்பர் அப்படின்னு கொடுத்துருக்கேன்னா, மார்க் அப் இந்த ஸ்ட்ரக்சர் பாருங்கள், க்ரீன் கலர் பாக்ஸு, மார்க்ஸ்குள்ளேயும் ரிஜிஸ்டர் நம்பர் இருக்குது, அட்டெண்டன்ஸ்குள்ளேயும் ரிஜிஸ்டர் நம்பர். ஸோ அப்போது இந்த ரெண்டு அட்டவணையும் நான் ஒரு சேர பயன்படுத்தும் போது ரிஜிஸ்டர் நம்பர் சொன்னால் அது மார்க்லேருந்து எடுக்கணுமா இல்லை அட்டெண்டன்ஸ்லேருந்து எடுக்கணுமான்றதை நம்ம சொல்லணும்.
அதுக்காக ஏ டாட் ரெஜிஸ்ட் நம்பர் அப்படின்னு கொடுக்குறேன். ஸோ இங்கே நான் வந்து ஃப்ரம் கிளாஸில் மார்க்ஸ் ஏ அப்படின்னு நான் கொடுக்கலன்னா இந்த இடத்துல எப்படி கொடுக்கணும்னா மார்க்ஸ் டாட் ரெஜிஸ்டர் நம்பர் அப்படின்னு கொடுத்துருக்கணும், சரிங்களா? ஸோ அதுபோல் நான் வந்து என்னென்னா நேம் அப்படின்ற அந்த புலத்துக்கு முன்னாடி நான் ஏ டாட், அதாவது என்னென்னா மார்க்ஸ் டாட் நேம் அப்படின்னு அர்த்தம். சம் ஆஃப் ஏ டாட் மார்க் அப்படின்னா மார்க்ஸ் அப்படின்ற அட்டவணையில் இருக்கக்கூடிய மார்க் அப்படின்ற புலங்களுடைய மதிப்பு அப்படின்னு நான் வந்து சொல்கிறேன். இங்கே சம் அப்படின்றது என்ன அப்படின்னா அந்த மார்க் அப்படின்ற அந்த புலத்தினுடைய மதிப்புகள் எல்லாத்தையும் ஆட் பண்ணு அப்படின்னு சொல்கிறதுக்கு, அதனுடைய டோட்டல் வேல்யூவை டிஸ்பிளே பண்ணுறதுக்கு. ஆஸ் டோட்டல் அப்படின்னா என்னென்னா நம்ம வந்து இந்த எக்ஸாம்பிள் பாருங்கள், ஒரு சிம்பிளான இந்த எக்ஸாம்பிளே பாருங்கள். செலக்ட் நேம் ஃப்ரம் ஸ்டூடெண்ட் ஆர்டர் பை நேம், ஸ்டூடெண்ட் அப்படின்ற அட்டவணையில் ஒரு பெயரை வந்து டிஸ்பிளே பண்ணேன். ஸோ அந்த ஃபீல்டோடைய நேம் வந்து நேம்னு கொடுத்துருக்கேன். ஸோ அதை டிஸ்பிளே பண்ணும்போது என்னென்னா அந்த புலத்தினுடைய பெயர் நம்ம என்ன கொடுத்தோமோ அதே நேம் வரும். நான் ஒரு வேளை என்ன அப்படின்னா அந்த புலத்துக்கு மாற்று லேபிள், சரிங்களா, ஆல்டர்னேட்டிவ் லேபிள் நான் வந்து யூஸ் பண்ணணுன்னா ஆஸ் டோட்டல் அப்படின்னு கொடுத்தோம்னா இங்கே சம் ஆஃப் ஏ டாட் மார்க் அப்படின்னு வரதுக்கு பதிலாக டோட்டல் அப்படின்னு அந்த காலமுடைய தலைப்பு வரும். ஸோ அந்த டேபிளில் இப்போ வந்து பாருங்கள், ஒரு நிமிஷம். ஸோ இங்கே வந்து என்னென்னா நேமு ஏஜ் ரிமார்க்கு ஸ்கூல் அப்படின்றது காலமோடைய நேம். இந்த காலமோடைய நேம் வந்து என்னென்னா நம்ம எதுவுமே குறிப்பிடலை அப்படின்னா நான் செலக்ட் கமாண்ட் யூஸ் பண்ணும்போது அந்த நேமு ஏஜ் ரிமார்க்கு ஸ்கூல் அப்படின்றது ஆட்டோமேட்டிக்காக வரும். ஒருவேளை செலக்ட் கட்டளையில் வந்து என்னென்னா செலக்ட் நேம் ஆஸ் ஸ்டூடெண்ட் நேம் ஃப்ரம் ஸ்டூடெண்ட் அப்படின்னு கொடுத்தனா இங்கே நேமுக்கு பதிலாக ஸ்டூடெண்ட் நேம் அப்படின்றது டிஸ்பிளே ஆகும். ஸோ அது நம்ம ப்ராக்டிக்கல் போது என்ன அப்படின்னா அந்த எக்ஸாம்பிள் நான் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் உங்களுக்கு. ஸோ சம் ஆஃப் ஏ டாட் மார்க் ஆஸ் டோட்டல் அப்படின்னும் போது சம் ஏ டாட் மார்க் அப்படின்ற அந்த காலமுடைய ஹெட்டிங் பதிலாக டோட்டல் அப்படின்னு அந்த இடத்துல வரும். அதுக்காக அது மாதிரி ஏவிஜி ஆஃப் ஏ டாட் மார்க் ஆஸ் ஆவரேஜ் அப்படின்னா ஸோ ஏவிஜி ஆஃப் ஏ டாட் மார்க் அப்படின்ற அந்த தலைப்பு வரும், அந்த நெடுவரிசையினுடைய காலமுடைய ஹெட்டிங் வரும், அதுக்கு பதிலாக ஆவரேஜ் அப்படின்னு வரும். ஸோ பி அப்படின்ற அட்டவணையிலேருந்து பிளேஸ் அப்படின்ற புலத்தினுடைய மதிப்பை நான் வந்து டிஸ்பிளே பண்ண அப்படின்னு சொல்கிறேன். ஏ அப்படின்ற அட்டவணையிலேருந்து ரெஜிஸ்ட் நம்பர் நேமு அதனுடைய மார்க்குடைய டோட்டலில் வரணும், அதனுடைய மார்க்குடைய ஆவரேஜ் வரணும், அதுக்கப்புறம் பி அப்படின்ற அந்த காலமுடைய பிளேஸும் வரணும். ஆக்சுவலாக அந்த என்ன அப்படின்னா மார்க் அப்படின்ற அட்டவணையில் பிளேஸ் அப்படின்ற அந்த புலமே கிடையாது, மார்க் அப்படின்ற அட்டவணையில் பிளேஸ் அப்படின்ற புலமே கிடையாது. அட்டெண்டன்ஸ் அப்படின்ற அந்த அட்டவணையில் தான், அந்த டேபிளில் தான் பிளேஸ் அப்படின்ற அந்த ஃபீல்டே இருக்குது. ஸோ அந்த மதிப்பையும் நான் வந்து என்னென்னா சேர்த்து டிஸ்பிளே பண்ணணும் அப்படின்னும் போது அந்த ஃப்ரம் கிளாஸில் ஃப்ரம் பிரிவில் ரெண்டு அட்டவணைகளுடைய பெயரையும் நான் வந்து சொல்லணும், மார்க்ஸு கமா அட்டெண்டன்ஸ் அப்படின்னு சொல்லணும். ஸோ இப்போது வேறு அடுத்த ரெண்டாவது இங்கே நிபந்தனையை நான் வந்து கொடுக்குறேன். அது மாதிரி நான் வந்து ரெண்டு அட்டவணையில் இருக்கக்கூடிய பதிவுகளை நான் வந்து டிஸ்பிளே பண்ணும்போது பெரும்பாலும் வந்து என்னென்னா ஒரு வேறு கிளாஸ் யூஸ் பண்ணுவோம். அப்போ எப்படி ஏவுடைய ரெஜிஸ்டர் நம்பரும் பியுடைய ரெஜிஸ்டர் நம்பரும் சமமாக இருக்க பதிவுகளை வந்து நான் வந்து டிஸ்பிளே பண்ணு அப்படின்னு சொல்கிறேன். ஸோ ஏவுடைய மார்க் என்னென்ன இருக்கோ அதே அட்டெண்டன்ஸில் அதே ரெஜிஸ்டர் நம்பர் என்னென்ன இருக்கோ அது ரெண்டுத்தையும் சமமாக இருந்தால் அந்த பதிவுகளை மட்டும் நம்ம இங்கே மேலே சொன்ன வடிவத்தில் வந்து என்னென்னா அது ஸ்க்ரீனில் டிஸ்பிளே பண்ணும். இப்போ நான் வந்து என்னென்னா அந்த பதிவுகளை குரூப் பண்ணுறேன், சரிங்களா, குரூப் பை ஏவுடைய நேம், சரிங்களா, மார்க் அப்படின்ற மார்க்ஸ் அப்படின்ற அந்த அட்டவணையுடைய நேமுடைய அடிப்படையில் வந்து குரூப் பண்ணுறேன். அது மாதிரி நான் வந்து என்னென்னா வரிசைப்படுத்துகிறேன். எப்படி வரிசைப்படுத்தி டிஸ்பிளே பண்ணுறேன், மார்க்ஸ் அப்படின்ற அந்த அட்டவணையில் இருக்கக்கூடிய ரெஜிஸ்டர் நம்பருடைய அடிப்படையில் நான் வந்து வரிசைப்படுத்தி காண்பிக்கிறேன். ஸோ ரெண்டு அட்டவணையினுடைய அடிப்படையில் நான் வந்து என்னென்னா ஒரு செலக்ட் கமாண்ட் பயன்படுத்தணும்னா அந்த ஃப்ரம் கிளாஸில் அந்த அட்டவணைகளுடைய பெயர் கமா வச்சு கொடுக்கணும். ஒருவேளை மூன்று அட்டவணைகள் நான் வந்து யூஸ் பண்ணுறேன், அந்த அட்டவணையுடைய பெயர் வந்து ஏபிசி அப்படின்னு ஞாபகம் வச்சுங்க. அப்போது ஃப்ரம் ஏ கமா பி கமா சி அப்படின்னு சேர்த்து கொடுக்கணும். ஸோ ரெண்டோ அல்லது அதுக்கு மேற்பட்ட அட்டவணைகளில் இருக்கக்கூடிய பதிவுகளை வந்து நான் வந்து டிஸ்பிளே பண்ணுங்க அப்படின்னா அந்த ஃப்ரம் கிளாஸில் அந்த அட்டவணைகளுடைய பெயர்களை சொல்லி கமா வச்சு பிரிக்கணும். அதுக்கப்புறம் நெஸ்டட் குரி, சரிங்களா, ஒரு வினவல் அதுக்குள்ளே இன்னொரு வினவல் நம்ம வந்து உள்ளமைக்கிற மாதிரி நம்ம கொடுக்கப்பட்டிருந்தால் நெஸ்டடாக நம்ம கொடுத்துருந்தோம்னா அது வந்து நெஸ்டட் குரி அப்படின்னு பேர். ஸோ ஒரு வினவலுக்குள் இன்னொரு வினவல் அமையப்பட்டால் அதற்கு துணை வினவல் அல்லது பின்னலான வினவல் அப்படின்னு பேர், சரிங்களா. ஸோ ஒரு எக்வரி வித்தின் அனதர் குரி இஸ் கால்ட் அஸ் நெஸ்டட் குரி ஆர் சப் குரி. இப்போது அது மாதிரி நான் ஒரு நெஸ்டட் குரி நான் வந்து கொடுத்துருக்கேன் அப்படின்னா முதல்ல அந்த துணை வினவல் நெஸ்டட் குரி இன்னர் மோஸ்ட் நெஸ்டட் குரி தான் வந்து என்னென்னா முதல்ல எக்ஸிக்யூட் ஆகும். அதில் நம்ம கவனிக்க வேண்டிய விஷயம் என்னென்னா மூணு விஷயம். முதல்ல வந்து என்னென்னா அந்த நெஸ்டட் குரி எங்கே கொடுக்கணும் அப்படின்னா வித்தின் ப்ராக்கெட்குள்ளே கொடுக்கணும். ரெண்டாவது
அந்த எப்பவுமே அந்த நெஸ்டட் குரி அந்த துணை வினவல் சப்குரி வந்து எப்போ கொடுக்கணும், அந்த துணை வினவல் எப்போ கொடுக்கணும் அப்படின்னா, முதல் வினவலினுடைய அந்த செயற்குறி வர வேண்டிய பகுதியில் நமக்கு ரைட் ஹேண்ட் சைடில் கொடுக்கணும், வலது பக்கத்தில் கொடுக்கணும். அதுக்கப்புறம் என்னென்னா, துணை வினவலில் ஆர்டர் பை அப்படின்ற பிரிவு வந்து நம்ம யூஸ் பண்ணக்கூடாது. ஸோ சப்குரியில் வந்து என்னென்னா, ஆர்டர் பை அப்படின்ற கிளாஸ் நம்ம வந்து யூஸ் பண்ணக்கூடாது. அதுக்குண்டான ஒரு எக்ஸாம்பிள், ஸோ முன்ன நம்ம ஏற்கனவே பார்த்த மாதிரி என்னென்னா, மார்க்ஸ் அப்படின்னு ஒரு டேபிள், அதில் ரெஜிஸ்ட் நம்பர், நேமு, மார்க்கு, சப்ஜெக்ட் அப்படின்ற அந்த ஃபீல்டுடைய நேம் எல்லாம் இருக்குது. அட்டெண்டன்ஸ் அப்படின்ற டேபிளில் ரெஜிஸ்ட் நம்பர், பிளேஸ் அப்படின்னு ரெண்டு ஃபீல்டு இருக்குது. ஸோ இப்போ எக்ஸாம்பிள் பாருங்கள், செலக்ட் ஸ்டார் ஃப்ரம் மார்க்ஸ், மார்க்ஸ் அப்படின்ற அட்டவணையில் இருக்கக்கூடிய பதிவுகளை டிஸ்பிளே பண்ணேன். எப்படி, வேர் நிபந்தனை கொடுக்குறேன், ரெஜிஸ்ட் நம்பர் இன் அப்படின்னா என்னென்னா, அந்த லிஸ்ட்டில் குரூப் இன், இதுக்கு முன்னாடி பார்த்தோம் குரூப் இன் 102, 302, 402 இல்லையா, அது மாதிரி ரெஜிஸ்ட் நம்பர் இன், ரெஜிஸ்ட் நம்பர் அப்படின்றது இன்னொரு பட்டியலில் இருக்கணும். அந்த பட்டியல் எப்படின்னா, அது நான் வந்து ஒரு இன்னொரு சப் குரியாக கொடுத்துருக்கேன், இன்னொரு துணை வினவலாக கொடுத்துருக்கேன். அந்த குறி என்ன அப்படின்னா, செலக்ட் ரெஜிஸ்ட் நம்பர் ஃப்ரம் அட்டனன்ஸ். ஸோ அட்டனன்ஸ் அப்படின்ற அந்த டேபிளில் இருக்கக்கூடிய ரெஜிஸ்ட் நம்பர் எல்லாம் எடுத்து ஃபில்டர் பண்ணி வச்சுக்கோ. ஸோ அந்த லிஸ்ட்டில் இருக்கக்கூடிய ரெஜிஸ்ட் நம்பரும் மார்க்கில் இருக்கிற ரெஜிஸ்ட் நம்பரும் ஒன்றா இருந்ததுன்னா, அந்த பதிவுகளை மட்டும் டிஸ்பிளே பண்ணு அப்படின்னு நான் வந்து சொல்கிறேன். ஸோ அப்போ அந்த துணை வினவல்ல சப்குரியில் நம்ம வந்து என்னென்னா, கண்டிஷன் நான் ஒன்று கொடுக்குறேன், என்ன, வேர் ரெஜிஸ்ட் நம்பர் கிரேட்டர் தென் 103. ஸோ அட்டெண்டன்ஸ் அப்படின்ற அந்த டேபிளில், ரெண்டாவது டேபிளில் இருக்கக்கூடிய ரெஜிஸ்ட் நம்பரில் 103 அப்படின்ற மதிப்புக்கு மேலே இருக்கக்கூடிய பதிவுகள்லாம் எடுத்துக்கோ, அதில் இருக்கிற ரெஜிஸ்ட் நம்பரை மட்டும் ஃபில்டர் பண்ணிக்கோ அப்படின்னு நான் வந்து இந்த சப்குரியில் கொடுத்துருக்கேன். ஸோ அந்த ரெஜிஸ்ட் நம்பர், இப்போ மார்க்கில் இருக்கிற ரெஜிஸ்ட் நம்பரும் அந்த ரெஜிஸ்ட் நம்பரும் ஒன்றா மேட்ச் ஆகிற பதிவுகளை மட்டும் என்னென்னா, நான் வந்து டிஸ்பிளே பண்ணு அப்படின்னு சொல்கிறேன். ஸோ இந்த சப்குரி வந்து என்னென்னா, செலக்ட் கமாண்ட் மட்டும் இல்லாமல் இன்சர்ட்டு, அப்டேட்டு, டெலிட்டு, அது மாதிரி அந்த மேலும் அந்த மூன்று கட்டளைகளோடு நம்மளால் வந்து என்னென்னா பயன்படுத்த முடியும். இப்போ இந்த வீடியோவுக்குண்டான டெமோ வந்து என்னென்னா, அடுத்த கண்டென்ட்டில் நம்ம பார்த்துக்கலாம். ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னா, செலக்ட் கமாண்டோடைய சின்டாக்ஸு, செலக்டோடைய சிம்பிளான எக்ஸாம்பிள்ஸ் என்னென்ன அப்படின்றது, செலக்டில் என்ன நம்ம பேசிக்காக என்னென்ன ஆப்ரேட்டர்ஸ் யூஸ் பண்ண முடியும், அதுக்கப்புறம் ஆர்டர் பை அப்படின்ற கிளாஸு, குரூப் பை அப்படின்ற கிளாஸு, அதுக்கப்புறம் என்னென்னா ரெண்டு டேபிளில் இருக்கிற கண்டென்ட்டை எப்படி நம்ம வந்து ஒன்றா டிஸ்பிளே பண்ணுறது அப்படின்றது, அதுக்கப்புறம் நெஸ்டட் பொறி, துணை வினவல்கள் அல்லது பின்னலான வினவல்கள் என்ன அப்படின்னு நம்ம வந்து பார்த்தோம். நன்றி, வணக்கம்.